ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன். தமிழ் இன்றைக்கி நம்ம க்ரீன் சில்லி பிக்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம் இல்லாட்டி எந்த டைப் ஆஃப் வெரைட்டி ரைஸ் கூடனாலும் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை. இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு 10 பச்சை மிளகாய் போல் எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. இதை நல்லா கழுகி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக இதை கட் பண்ணிடுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை சூடு பண்ணிடுங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொடிச்சதை நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை இது கூட சேர்த்துருங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இது லோ ஃப்ளேமில் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வேகட்டும். 1 நிமிஷம் ஆனதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிடுங்க. அகெயின் க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பச்சை மிளகாலாம் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்கள்கிட்ட வினிகர் இல்லாட்டி நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நமக்கு ஸ்பைஸியான க்ரீன் சில்லி பிக்கல் சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது நீங்கள் தயிர் சாதம் கூட சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ், ஹெல்தி அண்ட் இன்ஸ்டண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த க்ரீன் சில்லி பிக்கல் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.